சூரிய கிரகணத்தையொட்டி அனைத்து கோயில்களும் நடை சாத்தப்பட்ட நிலையில் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில் நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் வழிபட்டு வருகிறார்கள். விவரங்களை செய்தியாளர் ரகுமானிடம் கேட்கலாம். ரகுமான், சூரிய கிரகணத்தின் போது அனைத்து கோயில்களின் நடைகளும் சாத்தப்படுவதுதான் வழக்கம், ஆனால் திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில் நடை மட்டும் திறக்கப்பட்டிருக்கிறது, இதன் சிறப்பு என்ன? கண்டிப்பாக, அதாவது புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலில் இன்று நடை திறக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது சூரிய கிரகண நாளில் அனைத்து கோயில்களும் நடை சாத்தப்படும். ஏனென்றால் அந்த சூரியனுடைய தோஷம் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அது மூடப்படுவது வழக்கம். ஆனால் அனைத்து நட்சத்திரங்களுக்கும் அனைத்து சர்வ வல்லமை படைத்த சனீஸ்வரன் பட்டம் பெற்ற ஒரே கிரமமாக சனீஸ்வர பகவான் திகழ்கின்றார். இக்கோயிலில் உள்ள சனீஸ்வர பகவான் அனுக்கிரக மூர்த்தியாக அருள் பாலிப்பதால் இங்கு இருக்கக்கூடிய மூலவரான தர்பார் சனீஸ்வரர் கிரகங்களுக்கெல்லாம் அர்ப்பாற்பட்டவர். அதாவது கிரகணம் நிகழும் போது வீடுகளில் பார்க்கும் போதெல்லாம் தர்பை புல்லை தான் பயன்படுத்துவார்கள். அந்த தர்பை புல் மிகவும் மகிமை வாய்ந்தது. திருநாடு தளத்தில் தர்பாரணீஸ்வரர் தான் அங்கு குடிகொண்டிருக்கின்றார். ஆகவே அங்கு தலமே தற்பையே தலவிருட்சமாக இருக்கின்றது. ஆகவே கிரகண தோஷம் எதிர்மறை சக்திகளை எதுவும் தாக்காது என்பதனால் இந்த கோயிலில் நடை அடைக்கப்படுவதில்லை. கிரகண நேரத்தில் சுவாமிகளை வழிபாடு செய்யும் போது கிரகண தோஷம் நீங்கி பல நன்மைகள் கிடைக்கும் என்பது காரணமாக திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலில் நடை திறக்கப்பட்டு இன்று காலை முதல் பக்தர்கள் அங்கு வழிபட்டு வந்தார்கள். இந்த நிலையிலே தற்போது சூரிய கிரகணம் பிடிக்க தொடங்கியவுடன் இந்த இடத்திலே வந்து அந்த சூரிய கிரகண தோஷம் நீங்கக்கூடிய பக்தர்கள் இங்கு வந்து வழிபடுகின்றார்கள். இந்த கிரகணம் முடிந்தவுடன் சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெற இருக்கின்றது. தொடர்ந்து அனைத்து விதமான ஐந்து கால பூஜையும் தொடர்ந்து இந்த கோயிலில் நடைபெற்று வருகின்றது. பக்தர்கள் தொடர்ந்து இந்த கோயிலே சாமி தரிசனம் செய்து வருகின்றார்கள். ரகுமான், சனீஸ்வரனுக்கு மட்டும்தான் சிறப்பு பூஜை நடைபெறுமா, இல்லது அனைத்து நவகிரகங்களுக்கும் பூஜை நடைபெறுமா? இங்கு சனீஸ்வரன் மட்டுமே தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கின்றார். அதாவது திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலிலே தர்பாரண்யேஸ்வரர் தான் அங்கு மூலவராக இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் இங்கு தியாகராஜர், பிரணாம்பிகை, சனீஸ்வரர் உள்ளிட்ட அனைவருமே இங்கு இருக்கின்ற காரணத்தால் இங்கு இருக்கக்கூடிய அனைத்து சுவாமிகளுக்கும் இங்கு அபிஷேகம் செய்யப்படுகின்ற சிறப்பு அபிஷேகம் செய்கின்றது. ஏனென்றால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று இந்த தர்பை இங்கு தலவிருட்சமாக இருக்கின்றது. ஆகவே இந்த சூரிய கிரகணத்துடைய பாதிப்பை தடுப்பது என்பது தர்பை. பண்டைய காலங்களில் எல்லாம் இது போன்ற சூரிய கிரகணம் பிடிக்கும் போது தர்பை என்று சொல்லக்கூடிய அந்த புல்லை அவர்கள் வீடுகளில் வைத்து வணங்குவது வழக்கம். ஏனென்றால் கிரகண தோஷம் வரும் காலத்தில் வீட்டில் யாரேனும் அதாவது கர்ப்பவதிகள் இருந்தால் அவர்களுக்கு அது பாதிப்பு ஏற்படும். ஆகவே அந்த தர்பை புல்லை வீடுகளில் வைப்பார்கள். ஆனால் இந்த தலத்தில் தர்பையே தலமாக இருக்கின்றது. தர்பாணேஸ்வரர் அதில் அருள்பாலிக்கின்றார். ஆகவே இந்த தலத்திலே சூரிய கிரகணத்தினால் எந்தவித பாதிப்பும் இந்த தலத்துக்கு ஏற்படாது. அது மட்டுமல்லாமல் கிரகணத்திற்கெல்லாம் அதிபதியாக ஈஸ்வர பட்டம் பெற்ற சனீஸ்வரர் இங்கு அருள்பாலிக்கிறார். சனீஸ்வரரை பொறுத்தவரை நாம் பயப்படுவோம், சனி பிடித்து விடும் என்று. ஆனால் இந்த கோயிலை பொறுத்தவரை சனீஸ்வரர் அனுக்கிரக மூர்த்தியாக இருக்கின்றார். இங்கு சனி பிடித்தவர்களும் சரி, சனி பிடிக்காதவர்களும் சரி, யார் வந்து இங்கு வணங்கினாலும் அவர்களுக்கு சனீஸ்வரன் நன்மையே பயக்குகின்றார். அந்த வகையிலே ஏராளமான பக்தர்கள் நாடு முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் வந்து ஏராளமான பக்தர்கள் இந்த கோயிலில் வந்து வணங்கி செல்வது வழக்கம். ஆகவே இந்த சூரிய கிரகணத்தை பொறுத்தவரை இந்த கிரகண நாளிலே அந்த சூரியனுடைய எந்த சக்தியும் இந்த கோயிலை பொறுத்தவரை பாதிப்பு ஏற்படுத்தாது. மாறாக இந்த கிரகண நேரத்திலே சனீஸ்வர பகவானுக்கும் தர்பாரணீஸ்வரருக்கும் சிறப்பு பூஜைகள் செய்வதன் மூலம் அந்த கிரகண தோஷம் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மையை பயக்கும் என்பது ஒரு ஐதீகமா இருக்கின்றது. ஆகவே தொடர்ந்து ஐந்து கால பூஜையும் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. தற்போது கிரகணம் பிடிக்க தொடங்கி இருக்கின்றது. இன்னும் 15 நிமிடம் வரைக்கும் இந்த கிரகணம் பிடித்துக் கொண்டு இருக்கும். அந்த நேரத்திலே தொடர்ந்து சனீஸ்வர பகவானுக்கும் தர்பாரணீஸ்வரருக்கும் அபிஷேகம் செய்து கொண்டே இருப்பார்கள். மேலும் சுவாச்சாரியர்கள் மந்திரங்கள் ஓதிக்கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் இந்த கிரகணம் பிடிக்கும் போது சூரியனுடைய சக்திகள் பிற தோஷங்கள் பிடித்தவர்களுக்கு மிக அதிகமாக தாக்கும். அப்போது சிவாச்சாரியர்களுடைய இந்த பூஜைகள் மந்திரங்கள் அனைத்துமே அதை எந்த விதத்திலும் பாதிக்காது என்ற ஒரு நம்பிக்கையில அவர்கள் தொடர்ந்து அந்த மந்திரங்களை ஓதிக்கொண்டிருப்பார்கள். பக்தர்களும் தொடர்ந்து வழிபாடு செய்து கொண்டே இருப்பார்கள். கிரகணம் பிடித்து முடிந்த உடனே சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறும், பூஜைகள் நடைபெற இருக்கின்றது. அது பக்தர்களுக்கு மிகுந்த பயனை அளிக்கும் என்ற வகையிலே
தற்போது இந்த திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயிலானது நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் வழிபட்டு வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் நான் ஏற்கனவே சொன்னது போன்ற இந்த தர்பை புல் தான் இங்கு அபிஷேகத்திற்காக பக்தர்கள் எடுத்துச் செல்வார்கள். இன்று விசேஷமாக அந்த தர்பை புல்லை எடுத்து சென்று சனீஸ்வர பகவானுக்கும் தர்பாரணியத்திற்கும் அதை வைத்து பூஜை செய்கின்றார்கள். தர்பாரணியத்தை பொறுத்தவரை சிவபெருமான் இங்கு தர்பாரணீஸ்வரராக இங்கு அருள்பாலிக்கின்றார். அதே தளத்திலே தனி சன்னதி கொண்டு சனீஸ்வர பகவான் தனியாக அருள்பாலிக்கின்றார். ஆகவே இந்த கோயிலை பொறுத்தவரை உலகத்திலே எங்கும் இல்லாத போது இந்த கோயில் வந்து ஒரு அருள்பாலிக்கின்ற ஒரு தலமாக இருக்கின்ற காரணத்தினால் பக்தர்கள் சனிக்கிழமை மட்டுமல்லாமல் வாரத்தில் அனைத்து நாட்களுமே இந்த கோயிலுக்கு வந்து வழிபடுவது வழக்கம். இன்னும் சனியுடைய அந்த அந்த சூரியனுடைய கிரகம் பிடித்தது இன்னும் அகழ்வதற்கு இன்னும் 10-12 நிமிடங்கள் இருக்கின்றது. அதுவரையில் இந்த பூஜைகள் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கக்கூடும். அதில் இன்னும் சொல்ல போனால் அருகிலே இருக்கக்கூடிய பிரணாம்பிகை அம்பாளுக்கு விசேஷ அபிஷேகம் நடைபெறும் என்றது. ஏனென்றால் பிரணாம்பிகை அம்பாள் மிகவும் விசேஷமாக இந்த கோயிலில் பார்க்கப்படக்கூடிய ஒரு ஒரு தலமாக இருக்கின்றது. அவருக்கும் இந்த அபிஷேகம் ஒரே நேரத்திலே அனைத்து சுவாமிகளுக்கும் அபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. ஏனென்றால் இந்த கிரகண நேரங்களிலே ஏற்படக்கூடிய பாதிப்பை தவிர்க்கப்பட வேண்டும் என்பது ஒரு ஐதீகம். ஆகவே அதை உடனடியாக தவிர்ப்பார்கள். மேலும் நான் ஏற்கனவே சொன்னது போன்று இந்த தர்பை புல்லுக்கான ஒரு மகிமை என்பது இந்த கோயிலிலே தலவிருட்சமாக தர்பை இருக்கின்றது. தர்பை தலவிருட்சமாக இருக்கும் போது அந்த தலம் இருக்கக்கூடிய பகுதிகளிலே எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது என்பது ஒரு ஐதீகமாக பார்க்கப்படுகின்றது. அந்த வகையிலே இந்த தர்பாரணீஸ்வரர் ஆலயம், அதாவது சனீஸ்வர பகவான் தனி சன்னதி கொண்டிருக்கக்கூடிய தர்பாரணீஸ்வரர் ஆலயத்திலே பக்தர்கள் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். கிரகண நேரத்திலே எந்தவித பாதிப்பும் ஏற்படக்கூடாது. அது மட்டுமில்லாமல் கோயிலில் வந்து வணங்குபவர்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்குமே, அதாவது நாட்டு மக்கள் முழுவதுமே நன்மை பெற வேண்டும் என்பதற்காக இவர்களுடைய இந்த பிரார்த்தனையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் மந்திரங்களை ஓதிக்கொண்டு அவர்கள் இந்த பூஜைகளை நடத்திக் கொண்டிருக்கின்றார்கள். கிரகணம் முடிந்த பிறகு 6 மணிக்கு பிறகு சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு அபிஷேக பூஜை நடைபெற இருக்கின்றது. திருநள்ளாறு சனீஸ்வரன் கோயில் வழிபாடு குறித்து விரிவாக விளக்கியதற்கு நன்றி ரகுமான். சூரிய கிரகணம் நிகழும் நேரத்தில் திருச்சியில் இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களுடன் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சார்லஸ். சார்லஸ், சூரிய கிரகணம் குறித்து இஸ்லாமியர்களின் நம்பிக்கை குறித்து சொல்லுங்க. சக்தி நாம இப்ப தற்போது வந்து திருச்சி வரகநேரி பகுதியில் இருக்கும் இந்த பள்ளிவாசல்ல சிறப்பு தொழுகை என்பது நடைபெறுது. இஸ்லாமியர்கள் பொதுவாக வந்து ஒரு நாளைக்கு வந்து 5 முறை தொழுவது வழக்கம். இந்த நிலையில் இந்த சிறப்பு தொழுகையானது சூரிய கிரகணத்தை முன்னிட்டு தான் நடைபெறுகிறது. அந்த காட்சிகளை தான் தற்போது வந்து ஒளிப்பதிவாளர் சசிகுமார் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட வந்து 20 நிமிடம் இந்த சிறப்பு தொழுகை என்பது நடைபெறும். அவர்கள் 5:20 மணிக்கு வந்து ஆரம்பித்து விட்டு அவர்கள் 5:40 மணிக்கு இந்த சூரிய கிரகண நேரத்தில் அவர்கள் இந்த சிறப்பு தொழுகையை நடத்துகிறாங்க. முக்கியமாக கோயில்கள்லாம் அடைத்திருக்கும், ஆனால் இப்போ இவர்கள் இதற்கான சிறப்பு தொழுகை நாம் நேரடியாக அவரிடம் கேட்கலாம். கோயில்கள் மற்றும் கர்ப்பிணிகள் இவர்கள் அந்த கிரகண நேரத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் சிறப்பு தொழுகை நடத்துவதற்கான காரணம் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உலக மக்கள் அனைவரின் மீதும் நின்று நிலவட்டுமாக. முஸ்லீம்கள் தலைவர்களாக ஏற்றிருக்கக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிரகணம் ஏற்பட்டு விட்டதென்றால் அது சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி, சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி, ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அதற்கென்று சில வழிமுறைகளை எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் பள்ளிவாசலுக்கு விரைந்து சென்று தொழுவது. இஸ்லாமிய மார்க்கம் இந்த கிரகணத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு எப்படி வழிகாட்டுகிறது என்று சொன்னால், கிரகணம் என்பது உலக அழிவு நாள் என்பது முஸ்லீம்களின் நம்பிக்கை. அந்த உலக அழிவு நாளினுடைய ஒரு முன்னோட்டம் சூரியன் சந்திரன் இன்ன பிற கோள்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் நிற்கின்ற காரணத்தினால் இது உலக அழிவு நாளினுடைய ஒரு முன்னோட்டம் என்றும், இது இறைவன் உலகத்தில் வாழக்கூடிய மக்களை அச்சுறுத்துவதற்காக இதை ஏற்படுத்துகிறான் என்றும், அந்த நேரத்தில் நீங்கள் பள்ளிவாசலுக்கு சென்று விரைந்து தொழுக வேண்டும் என்றும், அதை போன்று சிறப்பு வழிபாடுகள் நடத்த வேண்டும் என்றும், அதே போன்று அதிகம் அதிகமாக தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்றும், இந்த தொழுகையில் ஆண்கள் பெண்கள் என்று பாரபட்சம் இல்லாமல் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் இஸ்லாமியர்களுக்கு வழிகாட்டுகிறது. அந்த அடிப்படையில் தான் தற்போது தொழுகை நம் பள்ளியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். முக்கியமாக சக்தி இவர்களை பொறுத்தது வந்து உலகுக்கு தீங்கு ஏற்படுவது தான் இந்த கிரகண நிகழ்வு. அதற்காக அனைவருக்கும் பாதுகாப்பும் அமைதியும் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற சிறப்பு தொழுகையினே அவர்கள் இப்போ தற்போது ஈடுபட்டு வராங்க. திருச்சியை பொறுத்தளவு முக்கிய பள்ளிவாசல்கள் 10-க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்கள் மாணவர்களை இப்போ இந்த சிறப்பு தொழுகை என்பது வந்து 20 நிமிடமாக நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை தான்
நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கிரகண நேரத்தில் வந்து இந்த தொழுகை அவர்கள் ஏற்கனவே ஒவ்வொரு நாளும் வந்து 5 முறை தொழுவது வழக்கம். இது 1 முறை கூடுதலாக இன்று அவர்கள் 6 முறை வந்து தொழுகையில் ஈடுபட்டு வராங்க. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மற்றும் பெண்களும் வந்து இங்கே தொழுகையில் ஈடுபட்டு வராங்க என்பது குறிப்பிடத்தக்கது. சக்தி, விவரங்களுக்கு நன்றி சார்லஸ்.